விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நல்லா இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் வரைக்கும் நடந்த விஷயம் கூட நம்ம பார்த்துருப்போம் அதாவது கண்ணனுக்காக பார்த்தீங்கன்னா தனம் ஜீவா கதிர் மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அண்ணனுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணணும் ரெண்டு பேருமே அண்ணன் கிட்ட சொல்லிடுறதுங்க அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு தேவையான எல்லா மளிகை பொருளுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ தேவையான பொருட்களை தயவு செஞ்சு கொண்டே அவங்க கொடுத்துருங்க அந்த பொண்ணுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே சேர்த்து அதில் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தனம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சைலன்னு மூர்த்தி கேட்டுகிட்டு தான் இருக்கார் மூர்த்தியும் கேட்டுட்டு என்ன எப்படி நடந்தாலும் சரி அவங்க சந்தோஷமாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி மூர்த்தியும் பார்த்திங்கன்னா கண்ணை ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் தனத்துக்கு குழந்த பிறக்க போகிற விஷயத்தை பார்த்திங்கன்னா இங்கே மூர்த்தியுடைய அம்மாகிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க இத்தனை நாளாக பேசாமல் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனத்துக்கிட்ட பேசுகிறாங்க இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மீனா கூட சொல்கிறாங்க பாத்தியா இவ்வளோ நாளாக பேசாமல் இப்போ மட்டும் பேசுகிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா அதுக்கப்புறம் கதை ரெண்டு பேருமே அந்த கடையில் வேலை செய்கிற புது பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க டே உனக்கு என்னோடய தம்பி தெரியுமா கண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவரை பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நல்லது தான் நீ என்ன பண்ணுற அவனுடைய வீட்டில் போய் அவனை கூப்பிட்டு கொடுத்துருந்தில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இருந்துட்டு ஜீவாவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ போய் இங்கே வச்சுட்டு கதவை மட்டும் தட்டிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வைக்கிறாரு இதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் கண்ணன் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இருந்த காசுக்கு இதை வேற வாங்கிட்டு வந்துட்டோம் மல்லிகாமம் வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக கதவு முன்னாடி வந்து இந்த பொருளாலுமே வச்சுட்டு போனது பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க யார் வச்சது அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்தை வச்சு கண்ணன் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்ச மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கதறி அழுகிறாரு உடனே ஐஸ்வர்யாவும் என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னோட அண்ணனோட கையெழுத்து அவங்க தான் கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் பயங்கரமாக அழுகிறாங்க நான் சொன்னல அவங்களுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க கண்டிப்பாக சீக்கிரம் வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் கண்ணனும் சொல்லிட்டுருக்காரு ஐஸ்வர்யாவும் எல்லாம் நல்லபடியும் நடந்தால் ரொம்ப சந்தோஷந்தான் மாமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காரு இதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா நம்ம தனத்துக்கு குழந்தை பிறக்க போகுது ஸோ அந்த குழந்தைய பார்க்கறக்கு வேண்டி நம்ம கண்ணன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே வராங்க ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மூர்த்தியும் அவங்களை எதுவுமே சொல்லலை மூர்த்தியும் அலோவ் பண்ணிடுறாரு நம்ம கண்ணன் வந்து தனத்தை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாரு அண்ணே ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம தனமும் குழந்தைய அவர்கிட்ட கையில் கொடுக்குறாங்க அவரும் சந்தோஷமா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களெலாம் போகுது நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சற்று முன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க